वेलकम टू मैजिक टॉक। हेलो वेलकम टू मैजिक टॉक्स। இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்னன்னா எங்க வில்லேஜ பத்தி தான் ஒரு vlog போடலாம்ன்றே. ஆக்சுவலி இதுதான் எங்க வில்லேஜ் சரௌண்டிங்ல பத்தினா நேத்து வந்த நேத்தலாம் சாம மழை, அதனால ஒரு அளவுக்கு சிலிப்பா இருக்கு இந்த வில்லேஜ். இப்போ எங்க தோட்டத்துக்குள்ள போலாம்ன்றே. இதுதான் அந்த தோட்டத்துக்கு போறதன வழி. இதல பாத்தீங்கன்னா மேங்கோ அண்ட் கோயக்கலாம் போட்டு வச்சிக்கிறோம். இப்போ எங்கள் மச்சானும் எங்கள் சித்தப்பையனும் இருக்காங்க, அதில் இப்போ பார்க்கலாம் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. என்னடா பண்ணுறீங்க, என்ன வாய்ஸே கொடுக்க மாட்டானுங்க, ஏம்பா என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, ஏதோ இருக்கிறேன், என்ன பண்ணுக்கிறீங்க? இவருக்கு வெறும் தமிழ் தான் தெரியும், இருந்தாலும் பில்டப் பண்ணுவார் இங்கிலீஷ் தெரிஞ்ச மாதிரி. சரி இப்போ இவர் என்ன பண்ண போகிறாருன்னா இந்த தோட்டத்தை சுற்றி காட்ட போகிறாரு. ஏன்னா இவர்கிட்டே ஒரு சேனல் இருக்குது, இவர் சேனல் பயங்கரமாக இருக்கும், அந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷன்லாம் லிங்கை போட போகிறேன், பார்க்கலாம் வாங்க என்ன பண்ணுறான்னு சொல்லிட்டு. இப்போ இவர் மாங்காய் தோட்டம் கூட்டின்னு போகிறாரு. வேப்பமரம், திஸ் இஸ் வேப்பமரம் அம்மே, சேர் ரைட்டு. மெடிக்கல் ட்ரீ, ஓகே. இவர் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ண போகிறாரு. இப்போ பார்த்தீங்கன்னா மேங்கோ ட்ரீ கிட்ட போகிறாரு. இதெல்லாம் நாங்கள் சின்ன இதிலே வச்சோம், இப்போ எவ்வளோ பெருசு வந்து மேங்கோவெல்லாம் காட்டுது பாருங்கள். இப்போ இப்போ காட்டுவார் பாருங்கள் மேங்கோவெல்லாம். மேங்கோ ட்ரீ, ஓகே. திஸ் ப்ரூஸ் மாசா ப்ரொடக்டிங் அண்ட் மேனுஃபேக்சரிங், ஓகே. மாசா ஜூஸ், ஓகே ஓகே ஓகே. வாட் ஜூஸ் தெரியலையே, மாசா ஜூஸ், ஓகே. நல்லா எக்ஸ்பிளைன் பண்ண பார்த்தீங்களா, இது ஒரு ரகமான மேங்கோ. இப்போ அடுத்த மரத்துக்கு போவார்னு நினைக்கிறேன், நான் நேராக போயிருக்கிறேன், லெஃப்டில் போனால் நல்லா இருக்குன்னு தோணுது. ஓகே ஓகே ஓகே, எவ்வளோ எவ்வளோ அருமையாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு பாருங்க. இப்போ மழைக்கு நல்லா வந்திருக்கு இந்த செடியெல்லாம், இந்த மரம்லாம். ஓகே ஓகே, ட்ரம் ஸ்டிக் அம்பா இது, ரைட் ஓகே. ஓகே, தைல மரம்லாம் காட்டுறாரு, நம்மளுக்கு சுற்றி காட்டுறாரு இவர். இவர் தான் இதை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ பார்த்தீங்கன்னா மெடிக்கல் ப்ராடக்ட், எதுக்கு யூஸ் பண்ணுவீங்க இதை? ஈரம் கோல், ஓகே. ஈரம் கோல்ட் எல்லாம் ஒன்று தானே? ஓ ஐ டோன்ட் நோ, மை மிஸ்டேக், மை மிஸ்டேக். ஓகே ஓகே, அருமையாக எக்ஸ்பிளைன் பண்ணுக்கிறாரு எல்லாத்தையும் பற்றி. இவருக்கு நிறைய விஷயம் தெரியுதுனால தெரிஞ்ச மாதிரியே காட்டிக்க மாட்டார். இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த மாங்காய் மரத்துக்கு போகிறாரு, என்ன காட்டுவார்னு பார்ப்போம். ஒரு ரகம் மாங்காய் ட்ரீ, ஒரு ரகம் மாங்காய் ட்ரீ, ஏன்னா பேரே தெரியல போல இது. வேறு ரகம் மாங்காய் ட்ரீ, ஓ வேறு ரகமாவா, இது நல்லா தெரியுதான்னு பார்த்துங்க. அது இது எப்போங்க பழுக்கும்? ஒன் வீக், ஒன் வீக். மரத்துல போதுமா இல்ல இறக்கி பழுக்க வைப்பீங்களா? ஓகே ஓகே ஓகே, நல்லா புரிஞ்சிருக்காங்களா, நல்லா இருக்கும். பார்ப்போம் என்ன பண்ற. இப்போ அடுத்த மாங்காத்துக்கு, மாங்காய் ட்ரீக்கு போறாரு. பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற மாங்காய் பாருங்க எப்படி தொங்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு. இருங்க இதை போட்டோ பிடிச்சி வரேன். ஓகே, இப்போ அடுத்த மரத்துக்கு போயிருக்காரு. ஓகே, இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்கிறாரு, ஆனால் இதை பழுக்க போட்டால் எப்படி இருக்குன்னு அவருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா வருஷம் வருஷம் டேஸ்டி மாங்காய், டேஸ்டி மாங்காய் இது. நிறைய மாங்காய் வந்திருக்காங்க இதில். இந்த ஒரு மரத்தில் 500 மாங்கான்னு சொல்லிட்டு ரொம்ப உண்மையெல்லாம் பேசினுக்கிறாரு அவர். இருந்தாலும் சுற்றி ஒரு வீடியோ எடுத்துடலாம். 500 மாங்காய் இதில் இருக்குன்னு நினைக்கிறீங்க? சுற்றி கித்தி தாவா, நீங்களே கொஞ்சம் கவுண்ட் பண்ணி சொல்லுங்கள். நான் சுற்றி ஒரு வீடியோ எடுத்துறேன் அந்த மரத்தை சுற்றி. பார்த்தீங்கன்னா நிறைய மாங்காய் இருக்குது, அவர் சொன்ன மாதிரி 500 இருக்குமா? 100 இருந்தால் பெரிய விஷயந்தான், இருந்தாலும் அவர் சொல்கிறத நம்பி தான் ஆகணும். ஏன்னா அந்த வீடியோவை கம்பேர் பண்ணுறது அவர் மட்டும்தான், அதனால தான். சரி ரைட் ஓகே, அடுத்த மரத்துக்கு போயிருக்காரு. என்னங்க அடுத்தது, திருப்பி வந்த மரத்துக்கே வந்துட்டுக்கிறீங்க? கொய்யா தோட்டத்துக்கு போகிறீங்களா? சரி ரைட். A few moments later. ஓகே, இப்போ அடுத்த தோட்டத்துக்கு போகிறாரு, பக்கத்துலேயே தான் இது. இப்போ இதில் என்ன பண்ண போகிறான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது வந்து கொய்யா தோட்டம், பக்கத்துலேயே ஒரு சப்போட்டா மரமும் வச்சுருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு மாங்காய் செடி வச்சுருக்காங்க. சரி ரைட் ஓகே, இது வந்து விதையிலேருந்து போட்ட வளர்ந்த கொய்யா செடி. பார்த்தீங்கன்னா பழமே அருமையாக இருக்கும். சிஸ்டர் பிரதர்ஸா, என்னங்க பிளட்ஜ் மாதிரி சொல்கிறாரு, இந்தியாஸ் மை கண்ட்ரி மாதிரி. ரைட் ஓகே, சப்போட்டா போட்டா போட்டா, ரைட்டு. இதில் எங்கங்க சப்போட்டா காணும், எல்லாத்தையும் ஆட்டையை போட்டிங்களா, கட் பண்ணிட்டீங்களா? சரி ரைட், இந்த மரத்தை கொஞ்சம் சுற்றி காட்ட போகிறாரு நம்மளுக்கு. ஏற்கனவே இங்கே பார்த்தீங்கன்னா அணிலெலாம் கட்சி வச்சுட்டுக்குது, இருங்க அதை கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணலாம். திஸ் ஒன் என்னங்க இது,
சப்போட்டாவா? ஓகே, அருமையா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ இது ஒரு கொய்யா மரம். திஸ் இஸ் எ கொய்யா ட்ரீ. திஸ் இஸ் எ ஸ்மால் ஓ ஸ்மால் கொய்யா. டேஸ்ட் கொய்யா. டேஸ்டி கொய்யாவாமே. சின்னதாக இருக்குமா, கொஞ்சம் நல்லா இருக்குமா, ருசியா அப்படின்ற மாதிரி அவர் அவர் இங்கிலீஷில் சொல்லுங்கிறாரு. சரி ரைட்டு, வேறு என்ன பண்ணுறான்னு பார்ப்போம். சுற்றி கித்தி எல்லாத்தையும் ஆட்டே போட்டுக்கிறாங்கப்பா. சரி ரைட்டு, முந்திரி கன்ஃபார்மாக தெரியுமா அது முந்திரின்னு? சரி ரைட்டு, அவருக்கே தெரியல போல இருக்குது. சரி ஓகே, அடுத்தது காட்டு கலக்கா. காட்டு கலக்கா, ஓ நம்ம இருங்க கொஞ்சம் ஜூம் பண்ணியே காட்டு. இந்த பக்கமாக இருக்குது. நல்லா அருமையான காட்டு கலக்கா வருது. See the cherry is a focus zoom and a big flower. Big flower. என்ன ஒரு அருமையான இங்கிலீஷ் பார்த்தீங்களா? இதுதாங்க வில்லேஜ் இங்கிலீஷ். எவ்வளோ அருமையாக பேசுகிறார் பாருங்க, யாருக்கும் புரியாத மாதிரி. ஓகே பார்க்கலாம். அடுத்தது ஆல் ஆஃப் சிஸ்டர் அட் தி ஸ்கொயர் ட்ரீ. இங்கே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 செடிக்கு மேலே இருக்கும். எல்லாத்துலேயும் கொயாக்கா நல்லா ருசியாக இருக்கும். இது அடுத்து இவர் பாட்டு போயினே இருக்கிறார். பின்னாடி கேமரா தூக்கி நம்மளும் போயினே தான் இருக்கிறோம், பார்க்கலாம். எல்லாரும் கொயாக்கெல்லாம் ஆட்டியாக போட்டுக்கிறாங்க. நாங்கள் ஒன்று கூட காணோம், உங்களை நம்பி கேமராலாம் தூக்கின்னு வந்தேன். ஒரு செடியும் காணோம், ஒரு செடியிலையும் கூட கொயாக்கா காணோம். எல்லாமே இப்போ திட்டு பசங்கன்னு சொல்லிருக்கிறாரு. இவர் சொன்னதுக்கு மன்னிச்சிட்ருங்க. இப்போ பார்க்கலாம் என்ன பண்ணுறாருன்ட்டு. டெய்லியும் கொயாக்கா பார்ப்பாரான். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மரத்தில் ஒன்றா கூட காணும் அப்படின்ற மாதிரி சொல்லுங்கிறாரு. ஏன்னா அவருக்கு தமிழ் தெரியாது. திருட்டு பசங்க. திருட்டு பசங்களா? இது மட்டும் தமிழில் பேசுறீங்க? ஓகே ஓகே நோ. ஓகே அடுத்தது பார்த்தீங்கன்னா இளந்த மரத்துக்கு இது என்னங்க மரம்? இது நாகப்பழமா? நாகப்பழம் மரம். ஓகே, நாகப்பழம் மரத்துக்கு வந்துக்கிறாரு. ஸ்னேக் ட்ரீ. ஸ்னேக் ட்ரீ, எங்கே ஒரு ஸ்னேக்கை கூட காணோம். எல்லாம் சாப்பிட போயிடுச்சு. ம், சரி ஓகே. அடுத்தபடியாக இந்த கொயக்கா மரம் பார்த்தீங்கன்னா அருமையாக பெருசாக நல்லா செழிப்பாக வந்திருக்கு. சுற்றி சுற்றி இதே காட்டுறோம், ஒரு பழத்தை கூட காட்ட மாட்டுறாரு. ஓரளவு காலில் வந்து முடிச்சிட்டாரான்னு தெரியல அவரு. சரி ரைட்டு, அடுத்தபடியாக இன்னும் பெரிய மரத்துக்கு போகிறாரு. அங்கேயாவது எதனா கிடைக்குமான்னு பார்க்கலாம். நத்திங். வை நோ கொய்யா? ஐ டோன்ட் நோ கொய்யா. யூ டோன்ட் நோ? ஓகே, திருப்பி தைல மரத்துக்கே போகிறாரு இந்த ரேக்கில். கௌவா? ஓகே, அங்கே ஒரு மாடு தெரிதுன்றாரு. எல்லாமே அவரோட இடமா, நல்லா பார்த்துங்க மக்களே. ஆனால் எல்லாம் காலியாக வச்சுக்கிறாரு பாருங்க இந்த லேண்டில். ஐ எம் அப்ளைங் லோன். எதுக்குங்க? ஆன் தி வே கமிங். எதுக்கு லோனு? ஒன் சைடு தென்னை, ஒன் சைடு வாழை, ஒன் சைடு நெல். எப்படி தண்ணி இல்லாமல் இதெல்லாம் பண்ணுவீங்க நீங்கள்? ஆல்வேஸ் ஐ எம் ஏ டெல் மீ பேங்க் ஆஃபீஸர். ஒன் போர். ஓகே. 1.5 லேக். ஓகே ஓகே. இஷ்யூடு தான் ஒன் வீக். ஓகே அப்படின்னு சொல்லிக்கிறாரு. வெயிட்டிங் ஒன் வீக். ஓகே சரிங்க. ஆன் தி வே. ஆ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோட நிறைவுக்கு வந்துட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா இவர் என்ன பண்ண சொல்கிறாருன்னா எல்லாருக்கும் ஒரு அறிவுரை சொல்லுவாருன்னு நினைக்கிறேன். அதை கேட்டுக்கலாம். என்ன பண்ணுறாங்க சொல்லுங்க. அதனா ஆல்வேஸ் பி ஹாப்பி. ம், பாட்டு பாடுறாரு போல இது. பாய் பாய்ன்ட்டார்ப்பா. சரி ரைட் ஓகே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இவரோட சேனல் பேர் நண்டு ஓடு. அந்த லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துக்கிறேன். உங்களுக்கு அந்த ப்ரோமோ வீடியோ அந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். அதுக்கு மேலே இவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரே காமெடியாக இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். பாய், வணக்கம்.